வண்டிக்கார வைரவன் சாத்தக்கார சடாமுடியோடு இந்த எங்க வருகிறார் மத்திய நிதிவரத்திலே வந்து வடக்கு கோட்ட வாசலிலே அழித்தால் கூடாரம் இந்த தேவி மூப்படாது. சரி, எட்டோடு எட்டு நாளாக அடித்து கூடாரத்தை அடித்து மறு எட்டாவது நாளிலே கால வைரவன் அழைத்தார். எப்பா என்ன வைரவா, ஏ வண்டிக்கார வைரவா, நாம வந்து நாள் என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? எட்டு நாளாகி விட்டது. தூது சென்று மகனே மகனே பாலகனே வந்த வைரவனே மகிழன் உட நிலமை மகிழ நிலமகளை மகிழ நிலமகளை மகனடி அறிந்து வாழா யாருமே சடாரு ஒரு பாவம் செய்தாலும் சரி, அவன் குண்டியை செய்தாலும் சரி, சரி நல்லவனோ கெட்டவனோ ஒரு நேரம் மன்னிப்பு, சரிதான், இரண்டு நேரம் மன்னிப்பு, ஆமா, மூன்றாவது நேரம் அம்பு. அந்த மகிழனை அவனுடைய நிலையை அறிந்து தெரிந்துவா என்று இந்த தேவி ஒப்பிடாது கால வைரவனை தூதுக்கு அனுப்புகிறாள். சரி, நைரத்தே அன்னவச்சி தூது, மகாபாரதத்தில் கண்ணன் தூது, கண்ணன் தூது, நைரத்தே அன்னவச்சி தூது, இந்த தேவி மூப்பிடாயானு முதல் மகனாகிய இந்த கால வைரவனை தூதுக்கு அனுப்புகிறார், அனுப்புகின்றார். இந்த கால வைரவன் வருகிறார். கால வைரவன் எங்கு வருகிறார்? எங்கே வருகிறார்? அந்த மகிழனுடைய கோட்டைக்கு வருகிறார். சரி, அந்த மகிழாசுரன் கோட்டைக்கு வருகின்ற நேரம் கால வைரவன் வருகிறார். வருகின்ற மகிழன் அங்க எப்படி இருக்குகிறார்? எப்படி? நல்லா குடிச்சிருக்கான். சரிதான், என்னத்தை குடிச்சிருக்கான்? மது குடித்த வெறியாலே மகிழாசுரன் மகிழாசுரன் மதி மயங்கி உறங்குகிறான் உறங்குகிறான் அவனுக்கள் குடித்த வெறியாலே கண்மூடி தூங்குகிற தூங்குகிறாள் மட்டும் தூங்குகிறார் தூங்குகிறாள் உடல் மனித உடல் அந்த மது குடித்த மது மயங்கி உறங்குகிறார் வைரவனும் பார்த்தானே வைரவனோ வைரவனோ படுத்திருக்கும் செய்யலைதான் வைரவனும் பார்த்தானே வைரவனும் வைரவனும்
நேரத்தில் மயிலவன் கால் பதறுகிறான், கை பதறுகிறான். சரிதான். என்ன என்ன இவன் ஆண், அதனால் அவனுக்கு பயிருகிறான். சரிதான். என்ன மகிழாசுரன் ஆண்களால் அழிவு காலம் வரக்கூடாது என்று வரத்தை வாங்கி ஆணவம் கொண்டவன் அவன் படுத்திருக்கிற செய்யலை கண்டு கால வயிறவன் பதறுகிறான். தன்னுடைய தாயாகிய மூன்று திருமுகம் கொண்ட தேவி முப்பிடாதி இடத்திலே வருகிறான். இந்த தேவி முப்பிடாதியானவன் இடத்திலே வந்து சொல்கிறான், அம்மா என்ன, நான் போய் மகிழனை பார்த்தேன். பார்த்தேன் அந்த மகிழன் எப்படி இருக்குகிறான் தெரியுமா? எப்படி? நல்ல தூங்குகிறான். சரிதான். அவன் தூங்குகிற செயலை பார்க்கும் பொழுது அந்த மகிழனை சங்காரம் செய்வதற்கு உன்னால முடியாது. சரிதான். என்னால முடியாது. முடியாது. உன்னையும் என்னையும் படைத்தானே உடையவன். உடையவன். அந்த உடையவனே வந்தாலும் அந்த மூர்க்கனை சங்காரம் செய்ய முடியாது என்று இந்த முப்பிடாதியத்தை சொல்லுகிறான். என்ன முப்பிடாது? என்ன முப்பிடாது? இந்த ஊரிலே வாழ்கின்றாலே வடக்கே திருமுகமாக என் தங்க கோட்டை போட்டு தரணியை ஆண்டு கொண்டிருக்கிறாளே இருக்கின்ற தேவி முப்பிடாதி, இந்த முப்பிடாதி இடத்தில கால வைரவன் சொல்லு. சரி. அந்த வார்த்தை காதில் கேட்டு அப்படி சொல்கிறாய். மகிழனுக்கு ஆண்களால் தான் அழிவு காலம் இல்லை, ஆனால் ஆதி சக்தி அளிக்க முடியும். அது இந்த மூன்று திருமுகம் கொண்ட முப்பிடாதி நான் போய் பார்த்து வருகிறேன். என்னை இந்த மூர்க்கனை சங்காரம் செய்வதற்காக என் ஏவி முப்பிடாதியானவள் முப்புறத்தை எரித்தவள் அல்லவா? மும்மூர்த்திகளுடைய மும்மூர்த்திகளிடத்தில் அதிக வரம் பெற்றவள் அல்லவா? இந்த தேவி முப்பிடாதி மச்சரிசி வனத்துக்கு வருகிறார். அந்த மச்சரிசி வனத்தை அந்த மகிழாசுரனை வந்து பார்க்கிறார். மகிழாசுரன் எப்படி இருக்கா? எப்படி இருக்கா? நல்லா குடிச்சிருக்கான். சரி. குடிச்சிருந்தாலும் நல்லா படுத்திருக்கான். படுத்திருந்தாலும் கண்ணை மூடி தூங்குதான். சரி. எப்படி தூங்குதா? எப்படி? கண்ணை மூடி தூங்குதா? அந்த படுத்திருக்கிற மகிழனுடைய கோட்டைக்கு வருகிறாள் தேவி முப்பிடாதி. அந்த முப்பிடாதி மகிழனுடைய கோட்டையிலே வந்து பார்க்கும் பொழுது அந்த மூர்க்கன் ஆனவன் மதி மயங்கி தூங்குகிறான். என குடிகாரனுக்கு மதி மயங்கிரும் இல்லையா? யாரு எதை சொல்றான்னு கொஞ்சம் சிந்திக்க மாட்டான். என்ன ஆறு மாதம் உங்கு வரம், ஆறு மாதம் உறங்கு வரம். அந்த உங்குகின்ற நாள் போய் உறங்குகின்ற நேரத்தில் இந்த உத்தமியாக முப்பிடாது அந்த மகிழனுடைய கோட்டையிலே வந்து சொல்கிறார். அபயம் வாடா வாடா மகிழாசுரா மது குடித்த வெளியாலே நன்றி கேட்கவில்லை, எடுத்து மொழி உரைக்கவில்லை, கேட்கவில்லை, வந்த செய்யவில்லை.
சும்மா தூங்கினாலும் பரவாயில்லை, மது மாமிதங்களை அறிந்து கொண்டு மது குடித்த வெளியினால் மதுமயங்கி தூங்குகின்ற மகிழனை நம்மளை ஏன் என்று கேளாதவன் இருந்தார் என்ன, இவன் செத்தார் என்ன, நம்மளை வா என்று கேளாதவன் வாழ்ந்தாலும் சரி இவன் விளையாண்டாலும் சரி என்று தேவியாகி முப்புடாதியானவள் தன்னுடைய உள்ளத்திலே எண்ணிக்கொண்டு அந்த மகிழனுடைய கோட்டையிலே ஒரு குழந்தையாக வடிவத்தை கொண்டார். என் மூன்று திருமுகம் கொண்ட தேவியும் ஒப்புடாதி சரி இந்த அகிலத்தை ஆள வந்தவள் என் ஆயிரம் கண்ணுடையாள், என் கோலை சடையடைய கோபாலன் தங்கை, என் அப்பு சடையடைய ஹரிராமனுக்கு தங்கை, என் பத்து சடையடைய பரந்தாமன் தங்கை, என் செப்பு சிலையழகி ஆயிரம் சூரிய ஆயிரம் நாவைப்படுத்த ஆதி சேதனாலும் சொல்ல முடியாத அம்பிகையானவன் இந்த மகிழனுடைய கோட்டையிலே மூன்று குரலுக்கு ஏனென்று கேட்கவில்லை என்று நினைத்து குழந்தை வடிவம் கொண்டு அந்த மகிழனுடைய செவிட்டியை ஒரு அடி அடித்தார். அந்த மகிழாசுரனை அடித்த நேரத்தில் பதறி முழிக்கிறார். ஆறு மாதம் உறங்குகின்ற வரத்தை பெற்றவனும் இந்த முபடாதி அடித்த அடி பதறி நல்ல தனை மூழ்கி பதறுகிறான் மகிழாசுரன். ஆறு மாதம் உண்பான் ஆறு மாதம் உறங்குவான் உங்குகின்ற காலம் போய் அம்பிகை நம்மளை அடித்து அடியிலே பதறி முடித்து பல திசையும் பறக்க பறக்க முடிக்கணும் முடிக்காம இருக்க இப்படி நல்ல குடிகாரன் எப்படி முடிப்பா, எப்படி சாசு மாதிரி முடிப்பான் பாத்தீங்களா, கண்ண பாரு இதே சைஸ். சரி இந்த மகிழாசுரன் முழுக்கின்ற செயல் மது குடித்த வெறியிலே முழுக்குகிறார். அந்த நேரத்தில் என்ன சொல்லுகிறார் மகிழாசுரன், ஈவரக்காத கோட்டை காகம் பறக்காத கோட்டை, கருவாரி முட்டை கதறி விழும், சிட்டு பறக்காது, சிறு குருவி கூட ஆந்தாது, பெருச்சாடி முள்ளறியே ஏன் அதிகமா அனுமதி இல்லாமல் உள்ளே வராது, அப்படிப்பட்ட இடத்தில் இந்த குழந்தை வடிவமாக வந்திருக்கிற யாரடியோ முப்படாது என்று அறியவில்லை, மூர்க்கத்தனமாக வார்த்தைகளை வீசுகிறார். எப்படி வீசுகிறார், குழந்தையாக நிற்கிறார், அதுலயும் ஆண் குழந்தையாக இருந்தா இதுக்கு முன்னாடி அந்தரத்துல தூக்கி வீசியிருப்பேன், இது பொட்ட பிள்ளை இல்லையா, ஐந்து வயது சென்ற குழந்தையாக இருக்கிறார் என்று அலட்சியமாக எண்ணுகிறார். நீ யார் அறிய குழந்தைய மறுபுறத்து வெளியாளே
மது பொங்க வைப்பது மகிழனுக்கு
உனது சப்பரங்கள் வீதி வருகின்ற நேரம் எனக்கு மது குடங்கள் வேண்டும். எந்த இடத்திலே உன் ஆலயம் இருந்தாலும் எனக்கு ஒரு நிலையம் உன்னோடு பாலகனாக வேண்டும் என்று மகிழாசுரன் சொல்ல, ஐயா பாடுகிற தந்தே நின்று என்பு கூடாது அறுத்தாரே மகிழன் தலை தந்தையன் நம்பிக்கையாயூடாது இந்த வையகமெல்லாம் வாழ்வதற்கு வடக்கே திருமுகமாகவே பக்தர்களை காத்து ரசிப்பதற்காக மூன்று திருமுகத்தோடு தேவி ஊப்புடாது அகிலாண்ட கோடி பிரம்மாண்டராய அகிலத்தை ஆள வந்த உத்தமி என்றும் உன்னை நம்பும் பேர்களுக்கு ஒரு தீங்கும் வந்திடாமல் நித்திய கல்யாணி வாசலாகவே வாழ வைப்பாய.